கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இப்போதும் திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கிளவுண்ட மலையே, புகலிடம் ஈயுமே. அதிகாரம் 32. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தபடியினால் அவனுக்கு அந்த மூன்று மனுஷரும் பிரதி உத்தரம் சொல்லி ஓய்ந்தார். அவன்கிட்ட பேசி பேசி பார்த்தாங்க, யோபு இவங்க சொல்கிற எதையுமே எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அதனால் பேசி இதுக்கு மேலே என்னத்தை பேசணும், மூணு சுற்று பேசி ஓய்ஞ்சு போயிட்டான். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியன் ஆகிய பரகையேலின் குமாரன், பூசியன் அப்படின்னா பூசி அப்படிங்கிற வந்து ஆபிரகாமுடையதான அந்த பரம்பரை சார்ந்த நாகூருடைய வம்சவழியில் வர்ற பூசி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, பூஸ் பூஸ் அப்படின்னு. அவனுடைய அந்த சந்ததியில் வந்த எலிகோ அப்படின்னு பார்க்குறோம். இந்த எலிகோ கொஞ்சம் மற்றவங்களை காட்டிலும் வயது குறைந்தவன் என்று தொடர்ந்து சொல்கிறாங்க. பாருங்கள், அவன் யோபு தேவனை பார்க்கலும் தன்னைத்தான் நீதிமானாக்கின நிமித்தமும் அவன் மேலும் கோபம் கொண்டது. எலிக்கு அந்த நண்பர்களும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, இந்த யோபுவும் புரிஞ்சுக்காமல் பேசுகிற, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்களேன்னு இவனுக்கு கோபம். யோபு தன்னை நீதிமான் என்பதில் அவன் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். அப்போ ரெண்டு விஷயங்கள், ரெண்டு காரியம், ரெண்டு விதமாக அதை புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவன் சுயநீதியை நம்பி இருக்கிறானா, சுயநீதியின் மேலே நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் நீதிமான், நான் செய்கிறவன்றில் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தி அதில் இருக்கிறான்ங்கிறதும் சொல்லலாம். அதே சமயம் ரட்சிப்பின் நிச்சயம் உள்ளவன், அந்த என் இறுதி என்னை குற்றப்படுத்தாது, நான் தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் சரியாக இருக்கிறேன், பாவ அறிக்கை நான் தேவனுக்கு பயந்து இருக்கிறேன் என்று அந்த நிச்சயமுடையவனாகவும் இருக்கிறான்னு சொல்லலாம். சுயநீதி விஷயத்தை, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப நூலிலை வித்தியாசம்தான். ரட்சிப்பின் நிச்சயத்தில் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்ட நாம், ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், தேவ நீதியை சார்ந்திருப்பவன் எப்பவும் ஒரு வார்த்தையை சொல்வான், தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்பதில் உறுதியாக இருப்பான். அந்த ஒரு வித்தியாசம்தான். சுயநீதிக்காரன் நான் நீதிமான், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன குற்றம் செஞ்சேன், நான் எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன், என்னுடையதான பார்வையில் என்னுடையதான மனசாட்சியின்படி நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டே போவான். ஆனால் தேவனாலே நீதிமான் ஆக்கப்பட்டவன் சொல்லுவான், நான் பாவி, ஆனாலும் தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், நான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரனை ரட்சித்திருக்கிறார், அதான் ரட்சண்யத்தின் தலைச்சிரா, நிச்சயமுடையவனாக இருக்கிறான் என்பதை பார்க்குறோம். சரி, யோபுவின் நமக்கு இன்னைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும், நாம் சுயநீதியை சார்ந்தவர்கள் அல்லாமல் தேவநீதியை சார்ந்தவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை நமக்கு தந்தள்ளுவாராக. இப்போ யோபு நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தினார்கள், குற்றம் சுமத்தினார்கள், குற்றவாளி என தீர்த்தாங்க, அது தவறு, அவங்க செஞ்சதும் தவறு. இப்போ ரெண்டு பக்கமும் இப்போ மூன்று சிநேகிதரும் அமைதியாகிட்டாங்க,
அவங்க மேலே இவனுக்கு என்ன வருத்தம்னா ஆகாதவன் தீர்த்துட்டாங்க யோபுவே அப்படின்னு வருத்தம். இப்போ நாலாவது வசனம் சொல்கிறான், அவன் தன்னை பார்க்கலாம் வயது சங்கலாக இருந்தபடினாலே அவன் காத்திருக்கிறான். இவன் கொஞ்சம் பரவாயில்ல, தாழ்மையோடு இவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் பேசி முடிக்கட்டும்னு காத்திருக்கிறான். கொஞ்சம் நேரம் காத்திருந்தாலும் எல்லோரும் பேசி மூணு சுற்று பேசியாச்சு. இப்போ ஒருத்தரும் பேசாமல் ஒரு மாதிரி நிசப்தமாக அப்படி அந்த நேரங்கள் அப்படி அப்படி கடந்து போகுது. அப்போ மூன்று மனுஷர் வாயிலும் மருவத்தர் பிறக்கவில்லை என்று எலியை கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டானது. அதனால் ஆறாம் வசனம் சொல்கிறான், எலிக்கு சொல்கிறான் பூசியன், ஆமாம் அவன் சொல்கிறான், நான் இள வயது உள்ளவன், நீங்கள்லாம் விருத்தாப்பியர் வயது உள்ளவங்க, ஆகையால் நான் அஞ்சு பயந்து என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், அப்போ தாழ்மையோடு தன் உரையை ஆரம்பிக்கிறான், ஆனால் தீர்க்கமாக ஆரம்பிக்கிறான். முதியோர் பேசட்டும் வயது சிறன் ஞானத்தை அறிவிக்கட்டும்னு இருந்தேன், ஆனால் மனுஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் எட்டாம் வசனத்தில். ஆனால் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்பவர்களுடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவன் ஆக்கும். அப்போ என்ன தான் நீங்கள் போதனை கொடுத்தாலும், என்ன தான் நீங்கள் ஆலோசனை சொன்னாலும், என்ன தான் நீங்கள் பல்வேறு விதமான நியாயவாதங்களையும் நியாய காரியங்களையும் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் ஆமாம் லாஜிக்கலாக பேசுகிற என்ன காரியங்களை பேசினாலும் அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்குவது யாருன்னு கேட்டால் சர்வ வல்லருடைய சுவாசம்தான் உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மாற்றவே முடியாது, திருத்தவே முடியாதா ஸ்தோத்திரம். அந்த உணர்வு, அதனால் தான் யோவான் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியானவர் என்ன செய்கிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு மனுஷனுக்குள்ளே ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது, ஒவ்வொருவனுக்குள்ளேயும் அந்த ஆவியை உணர்த்து வைக்கிற ஆவியானவர் உணர்த்து வைக்கும் போது அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன் வசனத்தை கேட்கும்போது அவன் ஆவியானவர் அவன் வசனத்துக்கு அவன் கீழ்ப்படியும் போது ஆவியானவர் உணர்த்துகிறார், அவனை உயிர்ப்பிக்கிறார், அவனை உணர்த்துகிறார், அவனை உடைத்து சரிப்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர் தான் ஒருவனுக்கு குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று உணர்த்துகிறவரும் அவர் தான், அவர் தான் உணர்த்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால தான் நம்ம ஆலோசனை ஒரு ஆளுக்கு நம்ம எவ்வளோதான் உபதேசத்தினால் திருத்த முடியாத ஆட்களை ஜபத்தினால் திருத்த முடியுமா? அதனால் நம்ம அதனால தான் ஒரு 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 பிரசங்கியார் ஒரு சபையினுடைய போதகர் இருப்பார். ஆனால் அவர் எப்படி அந்த ஜனங்களுக்கு உபதேசம் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அவருக்கு உபதேசத்தினால் மட்டும் மக்கள் திருந்திட மாட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு உபதேசம் கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி சீசர் ஆக்கிறதுக்கு உபதேசத்தையும் பிரசங்கத்தையும் நம்பியிருக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் தேவ சமூகத்தில் அந்த மக்களுடைய மனமாற்றத்துக்காகவும் அவர்களுக்குள்ளே ஏற்பட வேண்டியதான அந்த மாற்றங்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டுமா? அப்போ பிரசங்கமும் தேவை, உபதேசமும் தேவை, ஆமாம் ஜபமும் தேவை, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் மாற்றத்தை உண்டாகும். சரி, அப்புறம் இன்னொரு 9 வசனத்தை ஒன்று சொல்கிறாரு, பெரியவங்கள் எல்லாரும் ஞானிகளும் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவங்களும் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை எளிவு சொல்கிறார். சொல்லிட்டு ஆகியால் எனக்கும் செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன், என் கருத்தை நான் பதிவு செய்கிறேன்னு கருப்பார், என் அபிப்பிராயத்தை அப்படின்னு சொல்லி எடுத்துரைக்கிறான். அது செய்யப்பட வேண்டிய ஒன்று தான், நீங்களும் உங்கள் கருத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் சொல்ல வேண்டுமானால் பிறர் பேசி முடிக்க வேண்டும், பேசி முடிய மட்டும் காத்திருக்கணுமா, அவங்க சொல்லுவதெல்லாம் கவனித்து கேட்டிருக்க வேண்டுமா, அதுக்கப்புறம் பேசணுமா? அப்போ என்ன சொல்ல வராருன்னா, உங்களுடைய வார்த்தைகளை நான் இவ்வளோ நேரம் கவனித்தேன், உங்கள் வார்த்தைகள் யோபுக்கு உதவி செய்யவில்லை. யாருக்கு நாம் எவ்வளவு சத்தியமும் தத்துவம் சொன்னாலும் தேவன் கிரியை செய்தால்தான் மாற்றம் மனிதனுக்குள் நிகழுங்கிறத மறுபடியும் நான் சொல்கிறேன். எங்கே 13 வசனத்துலேயும் அந்த வார்த்தையை சொல்கிறேன், ஞானத்தை கண்டுபிடித்தோம் நீ சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். அப்போ தேவன் தான் மனுஷனை மாற்ற முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் பெற்றோராக இருக்கட்டும், உங்கள் போதகராக இருக்கட்டும், உங்கள் விசுவாசிகளாக இருக்கட்டும், உங்கள் ஊர் மக்களாக இருக்கட்டும், அவர்கள் மாற்றத்துக்கு மனுஷனால் முடியாது, நம்மளால் மாற்ற முடியாது, தேவன் தான் அவர்களை ஜெயம் கொள்ள வேண்டும். தாவங்களை மேற்கொண்டு அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொடுக்கறது தேவன் தான். அதனால தான் இந்த இடத்துல தான் ஜபம் வந்து அமைகிறது, இந்த இடத்துல தான் ஜபம் அமைகிறது. அவர் என்னை பார்த்து பேசினதில்லை, நீங்கள் சொன்ன வார்த்தையினால் நான் அவருக்கு மறுபிரதேசம் சொல்வதும் இல்லை, நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நானும் 17 வசனம், நானும் பிரதித்திரமா, நீங்கள்லாம் பேசி முடிச்சிட்டீங்க, ஆமாம் நானும் பேச எனக்கு தோன்றியபடி என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் சொல்லி ஆரம்பிக்கிறேன்.
ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறான். 18 வார்த்தைகளால் என் இருதயம் நிறைஞ்சிருக்கிறது. அந்த தாவீது சொல்கிறாரு பாருங்க, அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, நல்ல விசேஷத்தினால் என் இருதயம் பொங்குகிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறார், என் நாவு விரைவாக எழுதின வேண்டியதான எழுத்தாணி அப்படின்னு சொல்கிறான். அப்போ வார்த்தைகளை பேச அவன் உந்தப்படுகிறான், ஆவியானவரால் ஏவப்படுகிறான். இப்போ பேசணும்னு ஏவம், அப்போ பேச ஆரம்பிக்கிறான். இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திய முதலாய் பீரப்பணுகிற புது ரசம் போல இருக்குது. அப்புறம் என்னென்ன புது துருத்தியில் கூட புதிய ரசத்தை வந்து அது கூட கிழிஞ்சு போயிருமா, அதாவது ஃபெர்மெண்டேஷன், அதாவது பொங்கிக்கிட்டு இருக்கு. நான் சொல்ல நான் பொங்கிக்கிட்டு இருக்கேங்க, சில நேரங்களே சொல்லுவாங்க பொங்கிக்கிட்டு இருக்கிறேன், விட்டிங்கன்னா படபட படபடன்னு வெடித்து தள்ளிடுவாங்க. சில ஆட்கள் பொங்கிக்கிட்டு இருக்கிறத முகத்தை பார்த்தாலே தெரியும், அவங்க அப்படியே அப்படியே அந்த அப்படி அவங்க அது அதாவது அமைதல் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அவன் கருத்தை தெரிவிக்க ரொம்ப ஆவலாக இருக்கான், அது அவனுக்குள்ளே பொங்கி கொண்டு இருக்குது, திராட்சை ரசம் போல் பொங்கி பொங்கி வருது. அவன் உதடுகள் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அவன் சொல்கிறான், நானும் பேசி தீர்த்துறேன் யோபு மாதிரி, நானும் பேசுகிறேன், ஏன்னா நான் சொல்லாமல் இருந்து அடக்கி வச்சுட்டே நான் போக விரும்பலைன்னு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். சில நேரங்களில் அடக்கி வைக்கிறது நல்லது, அதை பேசிட்டா நல்லது. அல்லேலூயா, பேசிட்டால் ரொம்ப நல்லது, அது பெரிய ஆசீர்வாதம் யாருனாலும் சரி. அதனால தான் யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா அதுக்காக சந்தோஷப்படுங்க. நீங்கள் பேசாட்டால் தான் வருத்தம், இப்படி திட்டி இப்படி பேசிட்டானே அப்படி பேசிட்டான்லாம் நினைக்காதீங்க. பேசுகிற தன்னுடைய கருத்தை அவன் சொல்லிவிட்டாலே சந்தோஷம், அவன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டால் சந்தோஷம்தான். இந்த பேசாமல் இருக்கிற ஆட்களை தான் நம்ம ரொம்ப ஆமாம் வருத்தப்படணும், மனசில் உள்ளதை பேசுகிறான்னா சந்தோஷம். சரி, அப்போ அவன் ஒருனுடைய முகத்தை பாராமலும் நான் அவன் சொல்கிறான், நான் யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன், ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேச மாட்டேன், நான் இச்சகம் பேச அறல, பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக எடுத்துக்கொள்வார், நான் தேவனுக்கு பயந்தவன், நான் மனுஷனை பிரியப்படுத்தவோ மனுஷனுக்கு பயப்படுவதோ இல்லை, என் கருத்தை நான் சொல்வதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவன் அவன்கிட்டருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, தாழ்மையாக ஆரம்பிக்கிறான், அதே சமயம் தைரியமாக தீர்க்கமாக தேவனிடத்துலேருந்து தனக்கு ஒரு வார்த்தை இருக்குங்கிறதான ஒரு நிச்சயம் உடையவனாக பேசுகிறான். அது ரொம்ப அதே சமயம் அடுத்தவன் சொல்கிறான், நான் மனிதனை பிரியப்படுத்தவும் பார்க்கல, நான் மனிதனுக்கு பயப்படுறதும் இல்லை, எனக்கு சரின்னு ஆமாம் தோன்ற மாதிரி நான் என்ன செய்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு அவன் பேச்சை துவக்குகிறத பார்க்குறான். சரி, நாளைக்கு அவன் தொடர்ந்து 33 என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் யோபு 32 எலிகு அப்படிங்கிறதான ஒரு பூசியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ராம் கோத்திரத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்னன்னு தெரியல நமக்கு. இவர் இதுவரையிலும் அறிமுகமாகாத ஒரு நண்பர், இப்பொழுது அறிமுகமாகிறார். ஆனால் ஏற்கனவே யோபுவோடு கூட அந்த அந்த சிநேகிதர்களோடு கூட இருந்ததான அந்த எலிகு எல்லாராலும் எல்லா வயதினருக்கும் சிறியவர், எல்லா மற்றவர்களெல்லாம் முதியவர்கள், இவர் வயதில் குறைந்தவர். ஆகையினாலே யோபு பேசி முடிக்கிற வரையிலும் அவங்களுடைய சிநேகிதர்கள்லாம் பேசி முடிக்கிற வரையிலும் பொறுமையாக இருந்ததான ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ளதான மனுஷன் அப்படிங்கிறத அவர் தன்னை குறித்து சொல்கிறத வச்சு பார்க்குறோம். பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மதிப்பு கொடுக்குறவர். அது மாத்திரம் இல்லை, நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் தேவன், என்னுடைய தேவனாக இருக்கிறாரு. மனுஷனை மனுஷனால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, மனுஷனை மாற்றுவது தேவனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோபு சொன்ன வார்த்தைகளை குறித்து யோபுவுக்கு எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. யோபுவுக்கு ஞானத்தை போதிப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறத அந்த அதிகாரத்தை தான் இந்த 32 நம்ம பார்க்குறோம். அப்போ இதே இப்போ இன்றைக்கி அந்த எலிகூட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னு சொன்னால், நாமளும் என்ன செய்யணும், மற்றவர்கள் பேசும்போது பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அவர்களுடையதான கருத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறார், என்னென்ன என்னென்ன ஒவ்வொருத்தர் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது முதியவர்கள்ட்ட முதியவர்கள் எல்லாருமே ஞானவான்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எல்லாவற்றையும் அவர் கிரகித்து வைத்து கொண்டு பேசுகிறாருங்கிறத பார்க்குறோம். இந்த நாளிலும் நாமளும் பொறுமையாக பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணுமா, ஆமாம் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணுமா, அதே போல் எலிகுவை போல் இந்த நாளிலும் ஆமாம் இவரிடத்திலேருந்து கற்றுக்கொண்டதான காரியங்களை குறித்து நம்ம தெய்வனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோமா. தெய்வனிடத்தில் ஜெபித்து எப்படிப்பட்டதான பொறுமையும் நிதானத்தையும் தாழ்மையும் தரும்படியாக தெய்வனிடத்தில் இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். கிருபையும் இறக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமிழ தேவனே, இந்த நாளிலும்
கத்தாவே எலிகுவை போல கத்தாவின் ஸ்தோத்திரம் பொறுமையும் நிதானத்தையும் தாழ்மையும் கத்தாவே நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அம்மேன் அப்பா உம்முடையதான கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அம்மேன் அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய ஞானத்தையும் உம்முடையதான கிருபைகளையும் கத்தாவே அதிக அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற அப்பா அம்மேன் அப்பா நல்ல குணாதிசயத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.